சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச ஜெயிலர் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெல்சன் திலீப்குமார் இயக்கிய ஒரு அதிரடி திரைப்படம் தான் ஜெயிலர். இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டுமில்லாம மலையாள நடிகர் மோகன்லால், யோகி பாபு, சிவ ராஜ்குமார், மிர்னா மற்றும் பலர் துணை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. விஜய் கார்த்திக் கண்ணன் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருக்காரு. படத்தொகுப்பை ஆர் நிர்மல் செய்திருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசை அமைச்சிருக்காரு. இந்த படத்தை கலாநிதி மாறன் அவரோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் மூலம் தயாரிச்சிருக்காரு. ஓய்வு பெற்ற ஜெயிலரான டைகர் முத்துவேல் பாண்டியன், அதாவது ரஜினிகாந்த் குடும்ப தலைவரா ஃபர்ஸ்ட் தோன்றாரு. அவரு தன்னோட பேரன் கூட யூடியூப் வீடியோ எடுத்து விளையாடுறாரு. அது மட்டுமில்லாம கடைக்கு போறது, வீட்டு வேலை செய்யறதுல தன்னோட நாளை கடத்துறாரு. முத்துவேலன் மகன் அதாவது வசந்த் ரவி ஒரு போலீஸ் அதிகாரி சிலை திருடுற கும்பலை பிடிக்க போனப்போ அவரு காணாமல் போறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருன்னு செய்தி வருது. முத்துவேலன் மனைவி அதாவது ரம்யா கிருஷ்ணன் அவர் இறந்ததுக்கு தான் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. மனம் உடைச்ச முத்துவேல் தன்னோட மகன் சாவுக்கு பழி வாங்க முடிவெடுக்கிறாரு. இந்த மாதிரி படம் ஒரு விறுவிறுப்போட முன்னேறுது. படத்துல கேரக்டரோட இன்ட்ரோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாப்ல வர சீன் எல்லாம் மாசா இருக்கையும் டைரக்டர் நெல்சன் ஃபர்ஸ்ட் ஹாப்ல காமெடிய கொட்டிதி துருக்காரனே சொல்லலாம். உண்மையிலேயே யோகி பாபு ரஜினியோட வேடிக்கையான கேலிதான் ஃபர்ஸ்ட் ஹாப் தூக்கினி பாத்திருக்கு. செகண்ட் ஹாப்ல வர சீன் எல்லாம் நல்லாவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா முத்துவேலோட கடந்த கால கதை, இப்படி படம் போயிட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல ஒரு சலிப்பே ஏற்படுத்துது. அது ஒரு ஏமாற்றத்தை தன கிளைமாக்ஸை நோக்கி நகலுதியூர். ஜெயிலர்ல ரஜினியோட டைமிங் காமெடி சூப்பரா இருக்கு. யோகி பாபு வர ஒவ்வொரு சீன்லயும் அல்டிமேட் காமெடி கலந்திருக்கு. குறிப்பா ஆக்ஷன் செட் சீன் எல்லாம் ஒரு வேடிக்கையான சுவாரஸ்யத்தை தருது. ஜெயிலர் படத்தோட செகண்ட் பில்லர் யாரனா அனிருத்தான். அவரோட மியூசிக் அட்டகாசமா இந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராப், தமன்னா பாட்டியா, சுனில் மற்றும் கிஷோர் போன்ற நட்சத்திரங்கள் கேமியோ கேரக்டர்ல வந்து படத்துல சூப்பராவே நடிச்சிருக்காங்க. படத்துல வர ஃபேமிலி ரிலேட்டட் சீன் எல்லாம் சூப்பரா இருக்கு. மொத்தத்துல இது ஒரு நல்ல குடும்ப படம்னே சொல்லலாம். இது ஒரு நல்ல வீக் என்டர்டெயின்மெண்டா இருக்கும்.